நீ ஐஸ்ல இறங்கிறதுக்க பயந்த, ஏன்னா அந்த வழுக்கிட்டே இருந்தது. நீயா எனக்கு கத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தோண தேவையில்லைன்னு தெரிஞ்சது உன்னை சுதந்திரமா விட்டுட்டேன். இப்பவும் அந்த சுதந்திரம் உனக்கு இருக்கு, முடிவெடுக்க வேண்டியது நீதான் பிச்சர்ஸ். திறமையான ஒருத்தனாலதான் உன் குணத்துக்கு ஈடு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அவரை நீ ஏன் தேர்ந்தெடுத்துட்ட? நான் தேர்ந்தெடுத்த மாதிரி இது உன் நேரம் பிச்சர்ஸ். உலகத்தை சுத்தி பருவம் கனவை தேடு. உனக்கு எப்ப எங்க ஞாபகம் வந்தாலும் தாராளமா வரலாம், நாங்க இங்கேதான் இருப்போம். புரியுதா புஸ்னிகா? சந்தோஷம் செவ்வாய் கிரகம், அது சிவப்பு கிரகம். குளிராகவும் காய்ந்தும் உயிர்கள் வாழ அருகதையற்றதாகவும் இருக்கு. ஆனா பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால இந்த செவ்வாய் கிரகம் இப்படிதான் தோற்றம் அளிச்சது. அங்க குளங்கள் இருந்தது, நதிகள் இருந்தது, கடல்கள் இருந்தது, உயிர்கள் வாழ்றதுக்கு வேண்டிய அத்தனை அம்சங்களும் இருந்தது. இருந்தும் ஏன் இப்படி மாறிச்சு? ஏன் அங்க மட்டும் உயிர்கள் விருத்தி அடையவே முடியல? அங்க இருந்த தண்ணி எல்லாம் என்ன போச்சு? அதுக்கான காரணம் யாருக்கும் தெரியாது.